viewers, vanakkam and welcome to Forward Film News with me, Kani Mori. Every week, nammoda show-la cinema sambandhapatta nariya swarasamana functions lam paathu enjoy pannikittu irukkeenga. Adhaavadhu audio launches, press meet, film poojas, indha maadhiri pala swarasamana vishayangal ungalukka kaathukittu irukka. Stay tuned. மேடையை பார்த்தா ஆக்சுவலாக நாங்களாம் இந்த பார்க்க வந்து நீங்கள் தான் கெஸ்ட்டு மாதிரி இருக்கீங்க எங்களுக்கு. ஸோ இந்தளவு புவனுடைய உங்களை பார்க்குற சந்தோஷம், பெரிய பெரிய விஐபிஸ்லாம் வந்திருக்கீங்க, லெஜண்ட்ஸ், அவங்க முன்னாடி வந்து இந்த படத்தோட குழுவுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அண்டு இந்த மாதிரி புது புது படங்கள் நிறையா வந்தாலும் எப்பயும் சிலைக்காமல் கூப்பிட்டோன்னே நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். பாக்யராஜ் சார், கே ராஜன் சார், ஜாகுவர் தங்கம் சார், தருண் கோபி அண்ணன், தினப்பன் சார், எல்லாம் வந்து நாங்கள்லாம் பார்க்குற சினிமான்னு என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி அவங்க சினிமாவில் இருந்தாங்க. பட் இன்னமும் எங்களை மாதிரி வரக்கூடிய ஒவ்வொரு புதுமுகத்துக்கும், மன்சோலியான் சார், இவங்க மாதிரி எல்லோரும் கொடுக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட எங்கள் பிரசுவக்கான வெளியீடு பண்ணுறப்ப தார தப்படெலாம் அடித்து பட்டையை கிளம்பிட்டாங்க. உண்மையிலே ஒரு குடும்ப விழாவாக அது நடந்துட்டுருக்கு. இதில் நான் கலந்துட்டுருக்கு, ரொம்ப சந்தோஷம். இந்த படக்குழு, இயக்குனர், இந்த படத்தில் இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். தமிழ் சினிமாவினுடைய வழிகாட்டியாக அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை ஜாம்பவர், பாக்கிய சார் உட்பட அனைவருக்கும், இந்த இசையை வெளியீட்டினுடைய சிறப்பாக அனைவரும் அமர்ந்து ஒரு சிறிய படத்தை வெளியிடுவதற்கு இத்தனை பேருடைய ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும், தயாரிப்பாளரின் சார்பாகவும், அந்த படத்தினுடைய நாயகன் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்க அவருடைய சார்பாகவும் நன்றியை சொல்லி, சிறு படங்களுக்கு தயவு செஞ்சு அத்தனை ஊடக நண்பர்களுக்கும் சொல்லுகிறேன், சிறு படகங்களை வாழ வைக்கிறதுக்கு உங்களுடைய அத்தனை பேருடைய உழைப்பும் உறுதுணையும் வேண்டும். அப்போ தான் சின்ன படம் எடுத்தால் தான் எல்லா தயாரிப்பாளர்களும், நம்ம இருக்கிற சினிமாவில் இருக்க அத்தனை பேரும் வாழ முடியும். இந்த சிறு படங்கள் வாழ்வதற்கு வழிகாட்டியாக நீங்கள் இருந்தால் சிறு படங்கள் வெளியிடுவதற்கும் ஒரு சிறந்த வழியை இந்த பத்திரிகை மூலமாகவும் டிவி மூலமாகவும் போய் சேரும். இந்த படம் இருக்குது அப்படின்னு சினிமாக்காரில் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக ரொம்ப வேகமாக நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சிட்ருக்க எத்தனையோ கலைஞர்கள் இதில் இருக்கும்போது ஒரே சினிமாவை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அண்ணன் வெடிகுண்டு ஆறுமுகம் அவர்கள் பேசிய பேச்சு, தமிழ் சினிமாவில் இருக்க அத்தனை பேருமே நம்ம வந்து இதை வந்து ஏற்றுக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, சிறு படங்களுக்கு வழியில்லாமல் தவிச்சிருக்க நிறைய இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் அத்தனை பேரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்படி நம்மெல்லாம் வந்து நம்ம இந்த சினிமா இருந்துக்கிட்டு வெளியில் இருக்க ஒருத்தர் வந்து இப்படி பேசும்போது உண்மையிலே இதை வரவேற்க வேண்டும். இந்த தமிழ் சினிமாவுக்கு சிறு படங்களுடைய காலங்களாக செய்த சில காலங்களில் மாறும். ஏன்னா ஒரு 300 படம் சிறு படம் தான் எடுத்து வச்சு உட்காந்துட்டுருக்கு. பெரிய படங்கள்லாம் ஒரு 50 படத்தை வச்சுக்கிட்டு இந்த 300 படத்தை மொத்த பேர் அழைச்சிட்டு இருக்காங்க, தேட்டருக்கார உட்பட. அதனால் சிறு படங்கள் வருவதற்கு ஒரு நல்ல காலமாக 2020 இருக்கும். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், இயக்குனர், அதே போல் நல்ல ஒரு நடிகராக, ஒரு நல்ல ஆக்ஷன் படத்தினுடைய ஹீரோவாக இதில் அறிமுகிக்கிற நண்பர், அவரையும் இந்த படங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி இங்கே இருக்கிற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது நம்ம ஏரியா படம் பாது, நான் வண்ணாரப்பட்டுக்காரன், தம்பி வந்து கூட்டுவாஞ்சேரி, எனக்கு கூட்டுவாஞ்சேரி அதே கணக்கு தான். எல்லா குத்துப்பாட்டெல்லாம் நம்ம பிள்ளைங்களை ஆட விட்டு குழந்த குட்டிங்க எல்லாருமே நல்லா ரொம்ப நல்லா ஆடினாங்க சார், ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது சார். தென் நீங்களும் தான் ரசித்தீங்க அந்த சாங்ஸ் மூணுமே, குத்துப்பாட்டு, நம்ம ஏரியா பாட்டு, சும்மா குமாங் குமாங் குமான்னு குத்தனை குத்துக்குதா, அப்படி குத்திக்கினாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, இந்த தம்பி அர்னால்டு மாதிரி இருக்கார். தம்பி, நீ இங்கிலீஷ் படம் மட்டும் எடுத்திருந்த சத்தியமாக நீ ஜெயிச்சிருப்பப்பா. இங்கிலீஷ் படம் ஹீரோவா நீ வந்திருந்த கமல் கோவிந்த், கமல் விட்டுறேன், கோவிந்த் ராஜ், கோவிந்த் ராஜா நல்ல பேர். நீ எல்லா திறமும் டான்ஸ் பண்ணற அந்த ஹைட்டுக்கு இந்த மாதிரி டான்ஸ் பண்ண முடியாதுங்க, எந்த குறையும் இல்லை, அற்புதமா ஸ்டெப்ஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபைட்டு, ஃபைட் அவர் மாஸ்டர்னு சொன்னாங்க, ரொம்ப அழகா எல்லாமே, எந்த குறையும் இல்லை அந்த ஹீரோ கிட்ட. இந்த தம்பி அர்னால்டு மாதிரி
தமிழகத்தில் ஒரு ஆண்மைமிக்க ஹீரோவாக வர வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த இசையமைப்பாளர் மேலும் படம் பண்ணணும். இந்த ஸ்டண்ட் டைரக்டர் நல்ல மில்லர் முருகன், அற்புதமான டைரக்டர். ஷார்ட்ஸ் பிரமாதமா இருந்தது, ஃபைட் நல்லா இருந்தது, இசை நல்லா இருந்தது, கேமரா நல்லா இருந்தது, நடித்தவர்கள் நல்லா இருந்தாங்க. அதை பண்ண நடிகை ஹீரோயினை ஒருத்தரே கூட காணும். வளர்ந்து விட்ட ஹீரோயினி தான் இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷன் வர்றதில்லை. ஏன்னா ஒரு பத்திரிகை எழுதியிருந்து சார், 3 கோடி வாங்கின ஹீரோ 5 கோடி ஆகிட்டாங்களாம், 5 கோடி வாங்கின ஹீரோ ஹீரோயினி 7 கோடி ஆகிட்டாங்களாம், என்னடா விலைவாசி இவ்வளோ குறைஞ்சிக்கிட்டே போகுது என்னன்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினிங்கெல்லாம் ஆளுக்கு 2-2 கோடி போயிட்டாங்க, எங்கள் படம் எடுக்கிற தயாரிப்பாளரும் 3 கோடி நின்றுட்டான். வணக்கம். ராஜன் சார் நிறைய விஷயங்கள் இவரை பற்றி பேசினார், ஹீரோவை பற்றி. அது கரெக்டு தான், நானும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா பாடி எந்த அளவுக்கு பில்டு பண்ணி வச்சுருக்காரோ அந்த அளவுக்கு டான்ஸும் அவ்வளோ தூரம் பிரமாதமாக வந்து ஆடினார். ஏன்னா ஒன்று இருந்தால் ஒன்று வீக் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க, நமக்கு டான்ஸ் என்றைக்குமே வீக் அது வேறு. ஸோ ரொம்ப பிரமாதமாக டான்ஸ் ஆடினார், அதுவும் பூரா குத்துப்பாட்டாக இருந்தது. ஸோ மியூசிக் டைரக்டர் இந்திரஜித்து இந்த படத்துக்காகவே ஸ்பெஷலாக போட்ட மாதிரி போட்டிருக்காரு, எல்லாமே அந்த மாதிரி இருந்தது. இதில் ஒன்று எனக்கு ரொம்ப கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் வரும், ரொம்ப ரேராக தான் இந்த ஸ்டண்ட் மாஸ்டரும் சேர்ந்து வர்றதுங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும். அதில் மின்னல் வீரன் அப்படின்னு சொல்லி போடும்போதே சண்டை பயிற்சி அப்படின்னு வேறு போட்டிருந்தாங்க. ஆஹா, ஸ்டண்ட் மாஸ்டர்னு இப்படி தான் எல்லாத்தையும் எப்படி எடுத்தாலும் தெரியல அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஸ்டண்ட் மாஸ்டர்கள் அப்படிங்கும்போது ஸ்டண்ட் டீமே எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்துலேருந்து எங்கேயோ ஒரு 8 அடி 10 அடி 15 அடி எல்லாம் இருக்கும், கீழே எல்லாம் பெட்டு போடுறேன், இல்லை இல்லை பரவாயில்லன்ட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி அப்படியே இது பண்ணுவாங்க. கண்ணாடி உடைப்பாங்க, நான் திரும்பிக்குவேன், ஆனால் அவங்க உடைக்கிறது தைரியமாக உடைப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் டைலாக் ஒன்று பேசணும்னு சொன்னே அங்கே நடுங்க ஆரம்பிப்பாங்க பாருங்கள், என்னன்னு தெரியல. எனக்கு முந்தான முடிச்சில் வந்து அவர் ஜூடோ மாஸ்டர் எல்லாரும் விக்ரம் தர்மாலேருந்து நம்ம சூப்பராயன் முதல் கொண்டு எல்லாருமே அதில் ஒரு 3-4 மாதத்துக்கு மேலே அவரோட ஒர்க் பண்ணவங்க. அதில் விக்ரம் தர்மா கிட்ட டைலாக் பேசணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். அது எதா 2 ஷாட் 3 ஷாட் தாண்டி தான் வரப்போகுது, இங்கே முதல் ஷாட் ஸ்டிக்கு வச்சுருக்கும் போதே கை இப்படி ஆடுது, என்னாச்சுங்க என்ன, இல்லை டைலாக் எதுவும் இருக்குன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா டைலாக் பேசுறதுக்கு முன்னால் அவர் பேசி இவர் பேசினே இவர் பேசணும், அதுக்குள்ளே இவருக்கு இங்கே எல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்னங்க அப்படின்னா, இது ஸ்டண்ட்டில் என்ன வேணால் சொல்லுங்கள், இந்த வசனம் பேசுறது அப்படின்னாலே எனக்கு பேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஸ்டண்ட் மாஸ்டர்களில் வந்து நிறைய பேர் வந்து அப்படி பயப்படுவாங்க. ஆனால் இவர் கதை வசனம் எழுதி டைரக்ஷனே பண்ணியிருக்காருங்க போது மின்னல் முருகன் அவர்களுக்கு ஸ்பெஷல் பாராட்டுகள்லாம் தெரிவிக்கணும். கமல் கோவிந்தராஜ் அவர்கள் வந்து நீங்கள்லாம் வரும்போது இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உயரமாக போகிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ உயரமாக வளர்கிறோமோ, நம்ம மட்டும் வளர்ந்தா பார்த்தாது மற்றவங்களுக்கு நிழலாகவும் வளரணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் யார் செய்கிறாங்களோ இல்லையோ நீங்கள் செய்யணும். அதனால் இந்த டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இதில் வேலை பார்த்தவங்க எல்லாருமே, இந்த டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காங்க. ஸ்டண்ட் மாஸ்டர் அந்த டான்ஸ் மாஸ்டர் முதற்கொண்டு சாந்தியா அவங்க முதல்கொண்டு எல்லாருமே அவங்களும் இந்த பாட்டு நான் பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவ்வளோ தூரம் இன்வால்மெண்ட்டோடு அவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எப்போவுமே கடைசி வரைக்கும் இருப்பேன், நான் ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் ஒத்துக்கிட்டதுனால தான் வந்து திடீர்னு நடுவில் போக வேண்டி வந்துடுச்சு, அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய அன்பு தம்பி மின்னல் இங்கே
இந்த அளவுக்கு அழகான ஷார்ட்ஸ் டேக்கிங்ஸ் எல்லாம் எடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. பட் ஒரு ஃபைட் மாஸ்டராக நான் கற்பனை பண்ணாலும் ஒரு அற்புதமான டைரக்டராக நீங்கள் நிச்சயமாக பிரபுதேவா மாதிரி நம்ம இன்னொரு ஊருக்கார ஒரு பேர் என்ன டான்ஸ் மாஸ்டர் லாரன்ஸ் மாதிரி ஒரு வித்தியாசமான கோணத்தில் ஒரு பெரிய இயக்குனராக நீங்கள் மிளிர்ந்து வருவீர்கள், வளர்ந்து வருவீர்கள் என வாழ்த்துகிறேன். உண்மையா ஒளிப்பதிவாளர், அது ஒளிப்பதிவாளர் கண்ணிலேயே பட மாட்டேறான், ஆனால் படம் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு, வாழ்த்துக்கள் அவருக்கு. இசையமைப்பாளர் அவர்களுக்கும், எங்கே அவர் எந்திரிங்க, நல்லா நல்லா பண்ணியிருக்காரு தம்பி, எனக்கு ஏற்கனவே தெரியும். அவர் மிகச்சிறந்த பணி, அதாவது அந்த ட்ரெய்லர்லேயே அந்த பேக்ரவுண்டில் மிரட்டிட்டீங்க, ரியலி ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா ஒரு படத்துக்கு, அதுவும் குறிப்பாக ஒரு புதுமுகங்கள் நடிக்கக்கூடிய ஒரு படத்துக்கு, மிகப்பெரிய நடிகர்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விஷயங்களையும் அந்தந்த காட்சி அமைப்புக்கு ஏற்ப ரீ ரெக்கார்டிங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. பாடல்களே அற்புதமாக எழுதியிருந்தீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நடன மாஸ்டர்களே ஒரு அஞ்சாறு பேர் இருந்தாங்களே, எங்கே அவங்கள? ஒரு பெரிய கும்பலே சேர்ந்து இவங்க ஆட வச்சுருக்காங்க, உங்களுக்கு ஒரு ஆளால் ஆட வைக்க முடியாதுன்ட்டு. ஸோ அந்த நடன மாஸ்டர்கள் குழுவிற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பாடலாசிரியர் நல்லா எழுதியிருக்கீங்க, அந்த மெலடி பாடல் நல்லா எழுதியிருக்கீங்கன்னே ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த கானா பாட்டு கூட நல்லா இருந்துச்சு, அந்த மேட்டர் எல்லாம் விஷயங்கள் நல்லா இருந்தது தம்பி, ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன்னா, பெரிய பெரிய படங்கள் பாம்பேயில் போய் நம்ம ஊர் செட்டு போடுறீங்க, அதான் பாம்பே செட்டியே இங்கே போட்டு மணிரத்னம் எடுக்கலையா, என்னங்க இது ஆச்சரியமாக இருக்குது. பாம்பேயில் போய் ஒரு ஒரு ஆறு ரெண்டு மாதம் எடுக்கிறீங்க, நீங்கள் எங்கே நம்ம நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க, எங்கே நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்க, நம்ம ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டுங்க, யாருக்குமே வேலை கிடைக்கிறதில்ல. அதே பாம்பே ஸ்டண்ட் மாஸ்டர் மட்டும் ஆறு ஜம்ப் அதிகமாக பண்ணுற நம்ம ஜாகுவாருக்கு தெரியாதா, அவர் விட்டால் எத்தனை ஜம்ப் வேணாலும் பண்ணுவார். இன்றைக்கி வரையில் ஒரு இளமையான 65 வயது முதியவர் அவர் தான், 67 மன்னிக்கணும், உண்மையா நான் பொய்யெல்லாம் சொல்ல, அவர் டேட் ஆஃப் பர்த்தில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கலாம்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அது அந்த மாதிரி டவுட் எனக்கு கிடையாது. ஆகவே தயவு பண்ணி வருங்காலத்திலேயாவது தமிழ்நாட்டுக்குள்ளே ஷூட்டிங் எடுங்க, அட்லீஸ்ட் நம்ம வேடிக்கை பார்க்கறதுக்காவது ஒரு ரெண்டு ஷூட்டிங் நடக்கட்டும், பெரிய நடிகர்களுடைய படம் என்று சொல்லி நம்ம தம்பியோட இந்த அற்புதமான தேம் புறநகர் தான், புறநகர். நான் ஏதோ புறநகரில் புற மாநிலங்களில் படப்பிடிப்பு பற்றி பேசிட்டேன், புறநகர் வந்து நான் பார்த்த உடனே இது ஏதோ ஒரு பெரிய நடிகருடைய படம் மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு நீங்கள் கருப்பாக இருக்கிறீங்க, ஜெயிச்சிருவீங்க, பெரிய ஹீரோயின். அந்த சிரிச்சுக்கிட்டே இருங்க, உள்ளுணர்வோட உண்மையான ஒரு இன்வால்மெண்ட்டோட செஞ்சுருக்கிறத நான் பார்க்குறேன், நான் பாராட்டுறேன். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும், எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புறநகர் திரைப்படத்தில் பணியாற்றிய இயக்குனர், நடிகர், இசையமைப்பாளர் மற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இவங்க ஒரு டீமாக ஒற்றுமையாக பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது, பார்க்கும்பொழுது எல்லோரும் வந்து சம்பள பண நோக்கம் இல்லாமல் ஒரு டீம் ஜெயிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு செய்தது தெரியுது. எப்பவுமே டீமாக இருந்தால் நம்ம ஜெயிக்கலாம். நான் கூட படம் எடுக்கும்போது 5 பேர் ப்ரொடியூசரு, ஆளுக்கு 2 லட்சம், திருவள்ளூர் கலைக்கூடம்னு இருக்கு இல்லையா, அது வந்து 2 லட்சம் போட்டு 5 பேர் 10 லட்சம் போட்டு தான் படம் ஆரம்பித்தோம். அதில் கிட்டத்தட்ட 18 படம் எடுத்துகிட்டு 25 வருஷம் அந்த திருவள்ளூர் கலைக்கூடம் கம்பெனி எனக்கு கை கொடுக்குது.
ஜாகர்த்தங்கள்லாம் நல்லா இருந்தாங்க. அப்போல்லாம் பல கோடி போட்டு படம் எடுப்பாங்க, தயாரிப்பெல்லாம் 2.5 லட்சம் கூட போட்டு பல ஹிட்டு படங்களை கொடுக்க முடியுன்றதுக்கு அது ஒரு உதாரணம். அதில் 5 பேரில் யாராருன்னா, ஒருத்தர் காய்கறி வியாபாரி, ஒருத்தர் லாரி சர்வீஸு, ஒருத்தர் அங்கே வேலை செய்கிறவங்க, காய்கறி வியாபாரி ஒரு ப்ரொடியூசர் வேலை. அப்போது ஆனால் காய்கறி வியாபாரி பண்ண படம் வந்து 100 நாள், நீங்கள் பார்க்குற பெரிய பெரிய வெற்றி படம்லாம் அவங்க தயாரிப்பாளர் தான். அதனால் யார் தயாரிக்கிறாங்கிறது முக்கியமில்லை, அந்த படம் எப்படி இருக்குதுன்றது தான் முக்கியம் இல்லையா. சில கோயில் பெரிய கோயிலாக இருக்கும், கூட்டம் இருக்காது. சில கோயில் சின்ன கோயிலாக இருக்கும், ஒரே கூட்டமாக இருக்கும். படங்கள் அப்படி தான், நல்ல படங்கள் வந்துச்சுன்னா சின்ன படமாக தான் பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த படத்தில் அந்த அதுக்குண்டான அத்தனை அம்சமும் இருக்குது இதில். நான் அதில் இருக்கிற ஒன்று நான் சொல்ல வேணாம், எல்லாருமே பாராட்டிட்டாங்க. திரும்ப நான் அதையே சொல்லிட்டு இருந்தேன், நல்லா இருக்காது. ஒன்று மட்டும் சொல்கிறேன், இங்கே எல்லாம் பேசும்பொழுது தன்னுடைய கருத்துக்களை சொன்னாங்க. இங்கே சினிமாவுக்கு அப்பால் பட்டு வந்த வக்கீல் அவங்க வந்து பேசும்போது சொன்னாங்க, அவங்க வாழ்த்திட்டு போயிருக்கலாம், வெளியிலேருந்து வராரு அவர் வக்கீல், சினிமாவுக்கு அப்பாலேருந்து வராரு, அவருக்கே தெரியுது. பெரிய படங்கள்லாம் அப்படியே அவங்களே தொடர்ந்து போட்டு போட்டு ரெண்டு காசு எடுத்துகிட்டு போகிறாங்க, சின்ன படங்கள்லாம் வரல, பேப்பரில் பார்க்குறாரு, டிவியில் பார்க்குறாரு. அப்போ அவருக்கே தெரியுது இங்கே சின்ன படங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கிறது அவர் தெரிஞ்சு பேசிட்டு போகிறார். எங்கிட்ட கூட பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, இல்லை சார் முன்ன மாதிரிலாம் வந்து நல்ல அப்படியே வரமானது படங்கள் நீங்களாம் எடுக்கலை போல் அப்படின்னு பேசுவாங்க. வெளியில் இருக்கிற ஜனங்களுக்கே தெரியுது சின்ன சின்ன படமாக இருந்தாலும் நல்ல படங்கள் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது என்ன காரணம்னா, இப்போ நல்ல யோசனை பண்ணுங்கள், 16 வயதில் ரொம்ப சின்ன படம், அன்னக்கிளியெல்லாம் ரொம்ப சின்ன படம், பாக்யராஜ் சார் எடுத்த படம் வருகிறது, அவர் எடுத்த எல்லா படமே சின்ன படங்கள், நான் எடுத்ததெல்லாம் ரொம்ப சின்ன படங்கள், 18 லட்சம் 20 லட்சத்துலாம் எடுத்தோம். அப்போ சின்ன படங்கள்லாம் வெளியில், இப்போ புதிய பாதி பாத்தி வந்து சின்ன படம், விக்ரமன் எல்லாருமே வந்து சின்ன படத்தில் தான் மேலே வந்திருக்காங்க. ரஜினி சாருடைய ஆரம்ப படங்கள் கூட சின்ன படம் தான். அப்போ சின்ன படங்கள்லாம் அந்த காலத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஒருவேளை சின்ன படமே வரல, இப்போ தயாரிப்பு துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு 700 படங்கள் வந்து சின்ன படங்கள் வெளியில் வர முடியாமல் கிடக்குது. தயாரிப்பு சங்கத்தில் நான் பொறுப்பில் இருந்தேன், பொருளாளராக இருந்தேன், கமிட்டியில் இருந்தேன், எல்லாத்துலையும் இருக்க தெரியும். ஏன் அந்த 700 படங்கள் வெளியில் வரல, அவங்களும் பணம் போட்டு எடுத்திருக்காங்க. முன்ன என்னன்னதுன்னா, தான் சாப்பிடுவான், அடுத்து பின்னடிக்கிறோம், சாப்பிட்டானு அது கேட்பான். இப்போ எவனா நினைக்கிறான்னா, நாம் சாப்பிட்டோம், அவன் சாப்பிட்டான் திமுரு வந்துடும், அவனை கேட்கறதே கிடையாது, அந்த பெருந்தன்மைன்றது கிடையாது, வாயால் தான் கேட்க போகிறேன், அதுக்கே இல்லை. நீங்கள் ஒருவேளை 16 வயதுலேயே வர முடியல, தேட்டர் கிடைக்கல, ரிலீஸ் டேட் கிடைக்கல, பிரச்சனை அப்படி இருந்தால் அதில் ஒரு அற்புதமான பாரதிராஜா வந்திருக்க மாட்டார், கமலஹாசன் வந்திருக்க மாட்டார், ரஜினி சார் வந்திருக்க மாட்டார், ஸ்ரீதேவி வந்திருக்க மாட்டாங்களே. விஜயகாந்துங்க அவர் நடிகர் சங்க தலைவர், அதனால் அவங்க என்ன ஒரு 20% தானே குறைக்க சொல்கிறாங்க, ஒன்று சம்பளம் இல்லாமல் நடிக்க சொல்கிறாங்க, அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கன்னு பகிரங்கமாக பேசின நடிகரும் உண்டு. அவர்லாம் வந்து உண்மையிலேயே தொழிலாக, அவர் தான் வந்து நடிகர் சங்கத்துக்கு கடனை அடைச்சவர், அப்படியும் உண்டு. இப்போ இருக்கிறாங்க, என்னப்பா 700 படம் பொட்டியில் கிடக்குதாமே ஏன் வரலன்னு கேட்கவும் மாட்டுறாங்க. எல்லா பத்திரிகையிலும் எழுதிட்டு இருக்கிறாங்க, சிறிய படத்துக்கு தேட்டர் கிடைக்கவில்லை, பெரிய படத்துக்கு தேட்டர் கிடைக்குதுன்னு. அவங்க என்ன பண்ணணும், அவங்கெல்லாம் வந்து நாட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, நாடு இப்படி போகணும், இது போகணும்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க. தான் சேர்ந்த சினிமாவில் நம்ம படம்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, 700 படம் வரலன்றாங்களே, சின்ன படம்லாம் கஷ்டப்படுறாங்களே. ஏப்பா நாங்கள் ஒரு பொங்கலுக்கு வரோம் பெரிய படம்லாம், நீங்கள் தீபாவளிக்கு வாங்க, நான் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வரோம், நீங்கள் ஒன்று வாங்கன்னு சொல்லலாம்ல. தீபாவளியும் அவங்களே, பொங்கலும் அவங்களே, எல்லா ஃபெஸ்டிவலும் அவங்களே. அப்போ எப்படி இருக்கு, வண்டி ஓட்டுறோம், டிராஃபிக் ஒரு இருக்குது, நாலு பக்கத்துலேருந்து வண்டி வருது, எல்லாம் வரும்பொழுது ஒன்றுக்கு ஒன்று முட்டிக்கிட்டு அப்படியே நிற்கிது டிராஃபிக், ஆ ஒன்று சத்தம் போடுறான். அப்போ என்ன ஆகுதா, டிராஃபிக் போலீஸ் ஒருத்தன் வந்து 3 பக்கத்தை நிறுத்தி, ஏ நிலுங்க அந்த 1 பக்கத்தை இப்படி அனுப்பிச்சு, அப்புறம் 1 பக்கத்தை நிறுத்தி இப்படி அனுப்பிச்சு, எல்லோரும் அனுப்பிச்சு, அப்புறம் கடைசியில் அந்த ரோட்டில் நின்றுருக்காங்களே கிராஸ் பண்ண முடியாமல், அவங்களையும் எல்லா வண்டியும் நிறுத்தி போயான்னு சொன்னால் தானே போக முடியும். அப்படி டிராஃபிக் எதுவுமே பண்ணாமல் இடிச்சுக்கிட்டா என்ன ஆகும், எத்தனை நாள் ஆனாலும் இதுக்கு ரோட்டை கிராஸ் பண்ணி போக முடியாது, லாரி மட்டும்தான் போகும், ஏன்னா அந்த வண்டி இடிச்சா சேதாரம் ஆகாது. இல்லைன்னா எப்படி புரியும், என்னங்க அவங்க கேட்பாங்க, ரஜினி சார் கமல் சாரே கேட்பாங்க, உங்கள் சங்கத்தில் என்ன சின்ன படம் எடுக்கிறவங்களாம் ஒன்றா சேர்ந்து எதுவும் ஒன்றா வந்துருக்கிறாங்களாமே, நீங்கள் இன்னும் அதை கண்டுக்குதுன்னு கேட்பாங்க. நீ சத்தம் போடலன்னு எப்படி கேட்பாங்க, பசி என்பதை நாம் சொல்லணும், அப்போ தான் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி வெளிப்படுகிறேன். வணக்கம். தருண்கோபி கதாநாயகன், இயக்குனர் தருண்கோபி அவர்களே, அணுகுண்டு ஆறுமுகம் அவர்களே, முருங்கைக்காயை வச்சு சாமியாரான இதான் முருங்கைக்காய்கள் சாமியார் வாங்கியிருக்காங்க, கண்ணை துறக்கணும் சாமின்னு சாமியார் ஆகிவிட்ட உதயகுமார் அவர்களே, சாந்தி நடந்த இயக்குனர் அவர்களே, எல்லாமே விட்டுட்டு போயிட்டாங்க, என்னை மட்டும் கடைசியில் உங்கள் பேர் சொல்லிட்டேன்.
ஆமாம், தொகுப்பாளினி கொசு வலையிலேயே சட்டை தைச்சு போட்டிருக்கிற தொகுப்பாளினி அவர்களே நல்லா இருக்கு. எல்லாமே கொசுவும் கடிக்காமல் இருக்கும் பார்க்குறவங்களும். நீ இப்போ கடைசியில் எல்லாம் பேசணும்னா கூப்பிட்டா நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏன்னா பேசுகிறவங்க எல்லாமே பேரை சொல்லி மிரட்ட மாட்டேங்கிறாங்க. நீ அதிகம் படம் நடிக்கிற நேராக சொல்லிட வேண்டியதானே அப்பா ரஜினிகாந்த் சார், நீ இவ்வளோ நடிக்கிறப்பா சொல்லுப்பா. அந்த படம் அது சொல்ல மாட்டாங்க. அவன் சாக போகிறேன் தண்ணிக்கு கேட்குற மாதிரி வேகமாக இந்த வயசுலேயும் போய் அங்கே ஒரு படம் இங்கே ஒரு படம் அதையும் போயிட்டு இயக்குநர்கள் பண்ணுறாங்கன்னா ஓகே பணம் வருது. இப்போ சின்ன படம் வரல அது சொன்னாங்க இல்லையா, உண்மையை பேசணும். நம்ம எவன் வந்து சின்ன படத்தை பார்க்குறான் முதல்ல? காசு கையில் வச்சுக்கிட்டு பார்க்குற நேரம் அங்கே பார்க்குறான். பெரிய படத்தை தானே பார்க்குறாங்க, யாரும் சின்ன படத்துக்கு வர்றது இல்லையே. அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்கல அர்த்தமில்லை. உண்மையிலேயே அந்த புறநகர் படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த கமல் கோவிந்தராஜ் கதாநாயகன் நல்லா தும்மு தும்முன்னு இருந்தாலும் மந்த மந்தன நல்லா ஆடுறாரு. இந்த உடம்பு வச்சுக்கிட்டு செம்மையாக ரெண்டு கதாநாயகி ஏன் வரல அப்படின்னா அவர் ரொம்ப படுத்தியிருப்பார் போல. ஆமாம், பயங்கரமாக அதுக்கு பயந்துக்கிட்டு ரெண்டு கதாநாயகி வரல போல். ஒருத்தங்க படத்தில் தங்கர் பச்சன் படத்தில் நடித்தாங்க அந்த கதாநாயகி, அவங்க கூட தான் நடிக்கலை. இவர் பாட்டுக்கு ஜாக வர்த்தங்க தமிழன்னு கத்திட்டு போயிடுவார். நான் காலையில் தெலுங்கு படம் ஷூட்டிங்க்கு போகணும், இப்போ அங்கே போய் நமஸ்தே நமஸ்காரம்னு சொல்லணும். நமஸ்காரம்டி, ஆ வாண்டி வாண்டி போண்டி, எல்லாம் ஒத்துவப்பா. நமக்கெல்லாம் அதெல்லாம் இல்லைப்பா, அதுக்காக உணர்வு இல்லாமல் இருக்க வேணாம். பாவம் இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க பாவக்காய் இது அது தின்னு இது தின்னு சீனாக்கா எனக்கு மருந்தெல்லாம் ஜாகுவாது. நான் எப்போ வருவேன். இப்போ மெயினாக பயங்கரமான பேச்சுக்கு போயிடலாமா? நான் தானே கடைசி படம் பெரிய வெற்றி அடையும். இன்னைக்கு நம்ம பெப்பர்ஸ் டிவியோட ஃபார்வர்ட் ஃபிலிம் நியூஸில் சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பட் பிஃபோர் தட், உங்களுக்கு பெப்பர்ஸ் டிவியில் ஃபேவரட்டான ஷோஸ் நிறைய இருக்கும், அதுக்கு நீங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. இன் facebook.com/peppersTV. Until then, this is கனிமொழி சைனிங் ஆஃப்.